வெல்கம் டு அதிரை ஜுபைர் லாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நேற்றோட என் வண்டி வாங்கி 5 வருஷம் ஆகிடுச்சு. என் வண்டியை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னு சொன்னால், ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 ரெட்டிச் க்ரீன் எடிஷனு. அதாவது டேங்க் மட்டும் க்ரீனில் இருக்கும், மற்ற எல்லாமே வந்து பிளாக் நார்மல் வண்டி மாதிரி இருக்கும். பின்னாடி ரெட்டிச் எடிஷன் போட்டிருக்கோம். அக்டோபர் 18, 2017 வாங்கின அந்த வண்டி. இந்த வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் வண்டி என்னென்ன பிரச்சனை கொடுத்துச்சு, என்னென்ன வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ்ஸுன்னு பெருசாக ஒன்றும் இல்லை இருக்குது. அதாவது என்னன்னு சொன்னால், வண்டி வாங்கின 3வது நாளே வந்து வண்டி இக்னிஷன் சாவி போடுற இடம் வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சுத்த ஆரம்பிச்சு எந்த அளவுக்குன்னு சொன்னால், சாவி போடும்போது ஸ்டார்ட் ஆகாது, அதை இக்னிஷனை மேலே உள்ள கேப்பை பிடிச்சிக்கிட்டு சுத்தணும் சாவி, அப்போ தான் வந்து வண்டி வந்து லைட் எரியும். அடுத்தது என்னன்னு சொன்னீங்க, 2019 ஜனவரி 1, அதாவது வருஷம் ஆரம்பத்தில் அல்டிமேட்டாக ஒரு சம்பவம் வந்துச்சு. அது என்ன சம்பவம்னு சொன்னால், வண்டி சைலன்சர் வந்து 2 புண்டுருச்சு. அது செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு போல. அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்கினா 2 கலந்துருச்சு சைலன்சர். அது என்னான்ட்டே புரியலை. அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் ராயல் என்ஃபீல்டில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அதுக்கு அடுத்தது வந்து வண்டி பேட்டரி போணுச்சு. அதாவது நான் வண்டியை வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன், சென்னையில் இருப்பேன், வண்டி ஊரில் இருக்கும், சென்னையில் நான் வண்டி எடுத்துகிட்டு வரல. ஸோ அந்த சமயத்தில் நான் ஊரில் இல்லைன்னா யாருமே வண்டி ஓட்ட மாட்டாங்க. அதனால வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகி மொத்தமாக போச்சு. ஏன்னா வந்து அந்த பேட்டரி சார்ஜும் போட முடியாது, வண்டி ரன்னிங்லேயே இருந்தால் மட்டும்தான் அந்த பேட்டரி வந்து ஓகேவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நார்மலாக சைன் ஸ்ப்ராக்கெட் வந்து 2000-3000 கிலோமீட்டரில் மாற்றுவோம். ஆனால் வந்து நான் 10000 கிலோமீட்டர் வரையும் மாற்றலை. ஆனால் எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா வந்து நான் லைட் யூஸ் தான், அதிகமாக எங்கேயும் போக மாட்டேன், லாங்லாம் போக மாட்டேன். ஸோ லைட் யூஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து 10000 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபஸ்ட் இது தாங்கினுச்சு. செகண்ட் வந்து ஒரு சைன் ஸ்ப்ராக்கெட் போட்டேன், ஸ்டார்னு ஒரு கம்பெனி. கம்பெனி பேர் தைரியமாக சொல்லலாம், நம்ம வீடியோ ஒன்று பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான். ஸ்டார்னு ஒரு கம்பெனி, அது 2000 கிலோமீட்டர்லேயே புட்டுக்கிடுச்சிச்சு சைன்ஸ் ப்ராக்கெட். அதுக்கடுத்தது சரி, இது சரிப்பட்டு வராது, நம்ம ஒரிஜினலே மாற்றலாம்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டே போய் புதுசு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் செல்ஃப் ஒர்க் ஆகலை. அது ஏன்னு சொன்னால், ரொம்ப நாளாக நான் ஊரில் இல்லை, அடிக்கடி எப்பயாச்சும் வந்தால் வண்டி எடுப்பேன், நம்ம புத்தி வந்து டேரக்டாக செல்ஃபுக்கு தான் போகுது, கிக்கருக்கு போக மாட்டேன்ருச்சு. ஸோ செல்ஃப் வீணாக போச்சு. செல்ஃப் வீணாக போனால் அது சரி பண்ணலாம்னு பார்த்தா செல்ஃப் மோட்ரு போச்சு, அதுக்கு ஒரு 5000 ரூபா, அதுவும் சரி பண்ணியாச்சு. பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த ஃப்ரண்ட் பிரேக், அது பிரேக்கா இல்லை கிளச்சான்னு தெரியாது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. என்னடா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள நிறையா மெக்கானிக்கிட்ட போனேன். அந்த எல்லா மெக்கானிக் சொன்னாங்க, பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஃபுல் செட்டோட மாற்றினேன், 3000 ரூபா 3500 ரூபான்னு சொன்னாங்க. சரி, இவ்வளோ காசு கொடுத்து மாற்றுறது, நம்ம ஷோரூம்லேயே போய் மாற்றிடலாமேனு சொல்லி போய் பார்த்தா, ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கு மட்டும் தான் போயிருந்துச்சுன்னு சொல்லிட்டு 200 ரூபா வாங்கிட்டாங்க. ஓகே, 2800 ரூபா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. ஒரு தடவை இண்டிகேட்டர் மாற்றினேன், ரைட் இண்டிகேட்டரு, அதோடு வந்து வேகமாக வந்து வண்டியை விட்டுட்டான், அதனால் வந்து இண்டிகேட்டர் மாற்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதுக்கப்புறமாலே வந்து லைட்டுக்கெலாம் சுவிட்ச் வச்சுட்டேன். ஏன்னா வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமும் நம்ம சுவிட்ச் வைக்காமல் ஓட்டுறது சரி வராது. ஏன்னா ரோட்டில் போகிறவன்லாம் எத்தனை தடவை வண்டி வாங்கின காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே லைட்டு போட்டால், ஜி லைட் எரியுது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதை மாதிரி வந்து, இது BS4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் புரியலை, BS4னா என்னன்னு சொல்லிட்டு போக புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஹெட்லைட் வந்து 2 தடவை மாற்றினேன், அது அடிக்கடி ஃபியூஸாக போயிடுது. மற்றபடி என் வண்டியில் பெரிய ப்ளஸ்ண்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்றபடி என் வண்டியில் பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ். அதாவது என் வண்டி 40 மைலேஜ் கொடுக்கும், லோக்கலில் போனால் 35-36 கொடுக்கும், லாங்கில் போகும்போது 40 அந்த மாதிரி மைலேஜ் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ வண்டியில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். அதே மாதிரி வண்டியோட ஃப்ரண்ட்டில் வந்து 2 சீட் இருக்கும்ல, மொத்தம் 2 சீட் இருக்கும்ல, அதை ஒரே சீட்டாக மாற்றிட்டேன். ஏன்னா வந்து வயசானவங்களாம் வண்டியில் உட்காரும்போது ஒழுங்காக கம்ஃபர்டபுளாக இல்லை. இப்போ நான் பழைய சீட்டு வச்சுருந்தேன்னு சொன்னால், நார்மலாக வண்டி ஓட்டுறவங்க மட்டும் தான் கம்ஃபர்ட் ஆகும், பின்னாடி உள்ளவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ நான் வந்து லென்த்தி சீட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் பூட்டை மாற்றிட்டேன், அது ஒரு விஷயம். ஏன்னா வந்து என்னென்ன கோளாறு கொடுத்துச்சின்னு சொன்னால், சாவியை போட்டு திருவுனா திருவாது, அதே பிடிச்சிக்கிட்டு மெதுவாக சுற்றணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்க்கணும், அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தை தாண்டி போய் பைக்கில் படியும் சாவி கீழேலாம் விழுந்துடும். சரி, சாவி கீழே விழுந்தா ஓகே, ஆனால் இன்னொரு பிளஸ் என்னன்னு சொன்னால், சாவி கீழே விழுந்துட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிடலாம்.
சாவியை மாட்டி இருக்கும்போது தன்னாலே ஆஃப் ஆகிடுது வண்டி. ஸோ வண்டி என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணி வண்டியில் போயிட்டிருக்கும்போது நான் வண்டியை ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் வச்சுருவேன். அப்புறம் என் சைக்கிள் சாவி போட்டால் கூட ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. இப்போ நான் மாற்றிட்டேன். அதாவது நான் நார்மலாக என் வண்டிக்கு ஏதாச்சும் சர்வீஸ் விடணும்னா எங்கே போகணும்னு சொன்னால், பட்டுக்கோட்டை பறக்கத்துக்கு ஆப்போசிட்டில் விஸ்வம்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் கடை இருக்குது, அங்கே விக்கின்னு ஒருத்தர். அவர் தாத்தா காலத்துலேருந்து புல்லட்டு சர்வீஸ் பண்ணிட்டுருக்காரு போல், ஆனால் வேறு லெவலில் பண்ணுவோம்ல. அவர்கிட்ட தான் நம்ம போய் வண்டி என்ன சின்ன ப்ராப்ளம்ன்றாலும் போய் சர்வீஸ் கொடுக்குறது. ஒரு தடவை வந்து நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது செம்ம மழை, அப்போ வந்து பிரேக் பிடிக்கும்போது ஸ்கிட்டாகி வண்டி வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த சமயத்தில் வந்து எல்லை கல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கம்பிலாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்கள்ல, அதாவது ஒரு வேலிலாம் அடைச்சி வச்சுருப்பாங்கள்ல கல், அந்த கல்லில் வந்து குத்தி டேங்க் வந்து பெருசாக டென்ட் ஆகிடுச்சு. டென்ட் ஆகி அந்த சமயத்தில் என் மைண்டு ஓடவே இல்லை, எனக்கு அது இல்லாமல் தோணவும் இல்லை இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி இதை மாற்றிடலான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எதுவுமே தோணாமல் டைரெக்டாக போய் நான் பெயிண்டிங் விட்டேன் வண்டியை. அதாவது எல்லாருமே வெவ்வேறு கலர் அடிக்க சொன்னாங்க, நான் வந்து ஒரிஜினல் கலரே அடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கலரே அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய சம்பவம் நடந்துச்சு March 18, 2021. அதாவது என்ன சம்பவம்னு சொன்னால், வண்டி வீட்டில் இருக்குது. அந்த அன்னைக்கு வந்து எங்கள் அக்கா இறந்துட்டாங்க, அதுக்கு முதல் நாள் எங்கள் அக்கா இறந்துட்டாங்க. அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்காக நாங்கள் அடுத்த நாள் தான் அடக்கம் பண்ணோம். அந்த நேரத்தில் வந்து என் வண்டிக்கு மேலே திருச்சியில் 3 ஃபைன் வந்திருக்கு. ஹெல்மெட் போடலை, ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டணும், ட்ரிபிள்ஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபைன் போட்டிருக்காங்க. அதாவது வண்டி ஊரில் இது அதெல்லாம் பண்ணதில் ஃபைன் போட்டதோ என்னவோ, திருச்சியில் 130 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. அதுக்கும் நான் வந்து சிஎம் செல்லு கமிஷனர் ஆஃபீஸ் எல்லாருக்குமே வந்து நான் மெயில் போட்டேன், இதே மாதிரி வந்து நான் வண்டியை எடுக்கலை ஆனால் வந்து என் வண்டி மேலே ஃபைன் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக ஒரு வீடியோவும் போட்டேன். அந்த வீடியோ நல்லா ரீச்சாக இருந்துச்சு, அது நிறைய பேர் அந்த கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. அந்த கமெண்ட்லாம் படித்து பார்த்தேன், சிரிப்பாக வந்தாலுமே அந்த கமெண்ட் படிக்க இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு வர கஷ்டம். எனக்கு வந்து 300 ரூபாயிரம் முடிஞ்சிருச்சு. ஒரு லேடி போட்டிருக்காங்க, நான் வண்டியே ஓட்டலை ஆனால் என் வண்டி மேலே 4000 ரூபா ஃபைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து காமெடியாக பார்த்தா நல்லாயிருக்கும், ஆனால் சீரியஸாக பார்த்தோம்னா அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். நான் ஒரு 300 ரூபாய்க்காக ஒரு வீடியோ போட்டேன், ஆனால் 4000 ரூபா. ஒருத்தவர் வந்து விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு வந்து வீட்டில் நல்லா தூங்கிட்டு வந்திருக்காரு. அவர் காலையில் பார்த்தா அவர் வண்டியை வந்து ஓவர் ஸ்பீடாக போகணுன்னு ஃபைன் போட்டிருக்கு. எந்த சமயம் தான் காலைல 5:30 காலை 4:30 அவர் சொல்கிறார், நான் எந்திரிக்கிறதே 10 மணிக்கு, எப்படி நான் காலைல வண்டி ஓட்டியிருப்பேன் அந்த மாதிரி பேசினாப்புல. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் ஐபட்டனில் கொடுக்க, நான் பாருங்கள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டா, இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் நினைக்கலாம். மேக்ஸிமம் என் வீடியோவை 10 செகண்டுக்கு மேலே யாருமே பார்க்க மாட்டாங்க. அதையும் தாண்டி நீங்கள் இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், எனக்கு வேறு கண்டென்ட் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேறு வழி இல்லாமல் நான் வீடியோவை போட்டுக்கிட்டேன், என்ன பண்ணிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அதிரை ஜுபைர் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்கள் வண்டி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்துச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அதாவது நான் ஒன்றும் பெரிய புளுத்திலாம் கிடையாது, என் கமெண்ட்லாம் அடித்தா பார்ப்பேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அதிரை ஜுபைர் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.